Amen.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பார்வார்கள், அவர்களுடைய கிளியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி எழுதும்பொழுது யோவா என்பது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாருவார்கள், அவருடைய கிரியைகள் அவளுடைய குழப்பம் ஆவியானவரும் ஆம் என்று கருவளம் பெற்றிருந்தார். அறுபடினாலே கர்த்தருக்குள் மரிக்கிறவள் பாக்கியவான்கள், உலகத்திலே பாவத்துக்குள்ளே மாயிலே மரிக்கிறார்கள், தாயார் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள், ஊட்டத்தை முடித்து சுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் எண்ணி இருக்கிற இடம் எனக்காக வைக்கப்பட்டது போல அப்படியே ஓட்டத்தை ஆன்மீக வாழ்க்கையை நல்ல முறையில் முடித்தார்கள், சத்தியத்தை தெரிந்து கொண்டார்கள். மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று அமைப்போடு கூட மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். சரீரம் இப்பொழுது இங்கே பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இவருடைய ஆத்மாவும் ஆவியமும் இறைவனிடத்துக்கு போய்விட்டது. அறுபடினாலே அது எங்கே போனது? பிரசங்கிகள் ரெண்டுலேயும் சொல்லும்பொழுது விருந்து வீட்டுக்கு போகிறப்பார்கள், துங்க வீட்டுக்கு போகிறது நல்லது, இதிலே எல்லா மற்றொரு முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான், எனக்கு ஒரு நாள் மரணப்படும், அப்பொழுது சொந்தம் பந்தம் என்ற பிள்ளைங்க இப்படி பெட்டியை சுற்றி அழுது கொண்டிருப்பார்கள், எல்லோருக்கும் மரணம், இந்த அவாவுக்கு போனால் நம்ம கொஞ்சம் பிந்தி போக போகிறோம். தாவீது ராஜா வசிவாடத்திலிருந்த அந்த குழந்தை, பிறந்த குழந்தை ஓய்வை பெற்றிருந்தது, ஏழு நாள் இரவு பகலாக அசனம் பண்ணாதபடி அழுது புரண்டு கொண்டு வருகிறார், ஏழு நேரத்தில் உபவாசம் ஜெபம் பண்ணினார், திடீரென்று பிள்ளை மறித்து போய் பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுதே ராஜா இவ்வளவு அங்கெல்லாம் இப்போ இவ்வளவு வேதனை பட்டுக் கொண்டிருந்தாலே இப்ப குழந்தை மறிக்க போய் சேர்ந்து இடத்துல இப்பொழுது எப்படி சொல்ல முடியும் என்று வீட்டுக்குள்ளே கொசு கொசு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு புரிந்து விட்டது, என்ன பிள்ளை மறித்து போய்விட்டதா? ஆமாம், பிள்ளை மறித்து போயிட்டது. சரி, அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணினார், அடக்கம் பண்ணினார், ஆலயத்தில் போய் தொழுது கொண்டார், ஆசனம் பூசித்து தன் தேவநாய கருத்துக்குள் தன்னை தடப்படுத்திக் கொண்டார். பிள்ளையை உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளைக்கு மோசாகவுமோ அது இறை இறைவனை தரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார். பிள்ளை மறித்து என்பது தன் தேவநாய கருத்துக்குள் தன்னை தடப்படுத்திக் கொண்டார். இனி என்னுடைய பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் என்று, நான் இருக்கிற இடத்துக்கு எங்க பிள்ளை வராது, அப்படினாலே இந்த அம்மா போயிருக்கிற இடத்துக்கு இனி நாம் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். ஆனால் அவர்கள் இனி இந்த உலகத்தில் அவர்கள் பார்க்க முடியாது, நாம் பரலோகத்தில் அவர்களை சந்திப்போம். அப்படினாலே இப்பொழுது சரீர மரணம் ஏற்பட்டிருக்கிறது. சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு, பரிசுத்தவான்களுக்கு உண்டு, பாவிகளுக்கு உண்டு, உலக மனிதர் அனைவருக்கும் உண்டு. ஆனால் இரண்டாம் மரணம், இரண்டு மரணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இரண்டாம் மரணம் ரட்சிக்கப்பட்ட கிடையாது. இரண்டாம் மரணமாக அக்னியும் கந்தகம் எரிய நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினாலே இவர்களுக்கு இந்த சரீர மரணம் மாத்திரமே, முதல் மரணம் மாத்திரமே, இரண்டாவது மரணம் இவர்களுக்கு இல்லை என்று கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இழைப்பாருவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய குழப்பம். மனித வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பாவம், அவர்களை செய்த நற்கிரியைகள் அவர்களோடு கொடுப்போம். பாவம் வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் பாவம் இருபடுத்தாலும் வைரத்தின் நோயினால் எழுதப்பட்டிருக்கிறது. மரியம் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். மாநில வாழ்க்கையிலேயே நாம் பாவ மதிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜென்ம கர்ம பாவம் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடியும். பரிசுத்த வேதத்தில் கிடைக்கிறது, ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆலிங்கிலே காளை, வெள்ளாட்டுக்கடா, கோழி, இப்படிப்பட்ட மிருகங்களை நாம் பலி செலுத்துகிறோம். ஆறையிலுள்ள மனிதர் செய்த பாவத்தை இன்னொரு ஆறையிலுள்ள மனித ரத்தம் தான் மன்னிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பாவத்தை ஏகமாய் கட்டுப்போனபடினாலே இந்த உலகத்தில் நல்ல ஒரு உறவும் இல்லாதபடினாலே மனிதருக்கு பாவத்துக்கு பிராயச்சத்துவம் செய்யும்படியாக, பாவ மதிப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார்.
அவன் சொல்லும் பொழுது இதோ உலகத்தில் பாவங்களை சுமந்து நிற்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக எல்லாருக்கும் கருத்துறாக இந்த உலகத்துடைய மத்திய பாகத்தில் பலஸ்தீனாவிலே சபிக்கப்பட்டவன் சிறுவிலே தூக்கப்படுவான் என்று வேத பிரபாணத்தின்படி அதனால் இயேசு கிறிஸ்து சாபமானார். எல்லாருடைய சாபங்களையும் தன்மையை ஏற்றுக்கொண்டார். மனுடைய மீட்புக்காக பாவனிப்பாக அவருடைய இரசந்தாய் சிந்தினார். அவருக்கு இயேசு என்று பெயர் கெடுங்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு என்றால் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த அதனால் இயேசு இந்த அருமையான சகோதரியை அவருடைய பாவங்களை மன்னித்தார். சத்தியத்துக்கு கீழ் படிந்தார்கள். கர்த்தர் சமூகத்தில் வந்தார்கள். என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஞானசனம் அனுப்பிட்டுக் கொண்டார்கள். இப்பொழுது அவருடைய ஆத்மா பரவாயில்லை. மற்ற உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வேஷமாக மறைந்திருக்கிறான், முருகாவாக செஞ்சல்படுகிறான், ஆசிச்சிருக்கிறான். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். யோபு கலக்கத்து புத்தகம் எல்லாரிலும் பெரிய ஐஸ்வரவனாக இருந்த அவர் சொல்லுகிறார், நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அறுபடியினாலே இந்த உலகத்தை நான் வந்து கொண்டு வந்ததில்லை, வந்து கொண்டு போக போகிறதும் இல்லை. நான் மாறிட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு பின்பு இருக்கிற அந்த மகிமையான வாழ்வுக்காக இந்த நித்திய ஜீவனுக்காக மாறிட வாழ்க்கையிலே பாவத்திற்கு மன்னிப்பு கொடுத்து பரலோகத்தை தன்னை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அவர் பாம்பைக்கு போறதுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கோ நாம் நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்கிறோம். அது திரும்பி வரக்கூடியது. ஆனால் திரும்பி வராத ஒரு இடத்துக்கு மரணத்துக்கு பின்பு நாம் போக போகிறோம். அந்த இடத்துக்கு உயிரோடு இருக்கும் பொழுது நாம் நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படினாலே அவரால் என் இயேசுவால் என் மேல் ஒருவராக ரட்சிப்பீர்கள். நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டையிடப்படவில்லை என்று கர்த்தர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தராய் இயேசு சொன்னார். அப்படினாலே அந்த சத்தியத்தை இந்த அருமையான தாயார் அடைந்து கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆத்மா இப்போது பரலோகத்தில் இருக்கிறது. அப்படினாலே நாம் அதிகமாக ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டால் மாண்டார் வருகிறோம் மாநிலத்தில் எவ்வளவுதான் அழுது கதறினாலும் இனி இவள் வரப்போவது இல்லை. அப்படினாலே நாம் நம்முடைய உள்ளங்களை ஆத்மாவை கடப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேருக்கு சொல்லும் பொழுது மாண்ட வாழ்க்கை புலை போலவோ புலின் புகை போலவோ இருக்கிறது என்று சொல்கிறார். மாண்ட புல் எப்படி ஒரு குரோடன்ஸ் போகிறது, அழகான இதழ்களோடு கவனித்து ஒரு மரத்மா நல்ல நறுமணத்தோடு அந்த பூ காணப்படுகிறது. ஆனால் சூரியன் கடும் வெயிலோடு உதிக்கும் பொழுது அதனுடைய சூரியனுடைய அந்த வெப்பத்தினால அழகான இதழ்கள் அப்படியே சுருங்கி காற்று அடித்த பொழுது அதை காம்பை பெற்று அது இருந்தடம் தெரியாமல் போய்விடுகிறது. இப்படித்தான் மனிதன் மறுபடியும் அழகு அவருடைய ஆடம்பரம் அவனுடைய வசதி வாய்ப்பு அவருடைய உத்தியோகங்கள் எல்லாமே இவ்வளவுதான். அப்படினாலே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நம்முடைய குடியிருப்பு பல்லவத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்திரம் இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கத்திர வசனம் சொல்கிறது. யாருக்கு இன்னும் ஒருபடி தாண்டி சொல்கிறார், மானிட வாழ்க்கை தோன்றி மறைந்து போற புகைக்கு சமானமாக இருக்கிறது. புகை வீட்டில் சமையல் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஃபேக்டரியில இருந்து புகை போகிறது, கொஞ்சம் தூரம் ஆகாயத்தில் போகிறது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, அப்புறம் எங்க போறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. மானிட வாழ்க்கை இப்படிப்பட்டதாகவே இருக்கு. ஒரு ஐசிரியவான் ஒரு இரவிலே அவன் தனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறான். இரவிலே தூக்கம் வரவில்லை. அந்த வருஷம் அவருடைய நிலங்கள் எல்லாம் நன்றாய் விளைந்திருக்கிறது, நன்றாய் விளைந்திருக்கிறது, விளைச்சல் ஏராளமாக இருக்கிறது. அறுவடை செய்ய வேண்டும், தானியத்தை சேர்த்து வைக்கிறது இடமில்லை, என்ன செய்வேன்? என்னை களஞ்சத்தை இடித்து பெரிதாய் கட்டி அதிலே என்னுடைய தானியங்களை சேர்த்து வைப்பேன். இன்னும் 10 ஆண்டுகள் நாட்டில் மழை பெய்யாவிட்டாலும் விளைச்சல் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த தானியம் எனக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த வருஷத்தில் விளைந்த தானியம் 10 வருஷங்களுக்கு போதும் என்று அவன் தன்னுடைய மனதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து தேவவார்த்தை சொல்கிறது, மதிகடனே இந்த இரவு ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுவானால் நீ சேகரித்த வேலை யாருடையதாகும் என்று நீ மறித்தால் யாருடைய யாருக்கு சொந்தங்கள்லாம் அவருக்கு இருக்கிற ஆத்மா இருக்கிறது நீ அக்கறை பற்றியா ஆத்மாவே
நீ பரிசுத்தப்படுத்தினாயா என்று சொல்லி இறைவா கவனை எச்சரித்தது. மறுபடி நாங்கள் மனதுக்கு பிறப்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. வீடு வரை வருவது, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும், கடைசி வரை இறைவனே இருந்து நம்மை பாதுகாக்கிறப்ப மனைவி பிள்ளைகள்லாம் வீட்டில் தெருவில் சுடுகாடு வரையில் வருவாங்க, அப்புறம் நம்மோடு கூட வரமாட்டாங்க. ஆனால் இறைவன் ஒரு உதவி இருக்கிறார், அவர் நம்மோடு கூட வருவார். தன்னுடைய மேயத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஐந்துருவான் இருந்தான். அவன் தாவரம் உடுத்தி, பட்டு பீதாமரங்கள் உடுத்தி, சம்பிரமமாக சுகபோகமான உணவு உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவருடைய வீட்டினுடைய பின்பகுதியிலே எச்சி இலைகளை போடக்கூடிய இடத்திலே லாசரு என்ற ஒரு சரித்திரம் பருக்கள் இருந்தவனாக நாய்கள் அவருடைய பருக்களை நக்கிட்டு பசியம் பட்டினியாக அந்த ஏழை மனிதன் கிடந்தான். அப்படி இருக்கும்பொழுது லாசரு மறித்து பல்லவத்திலே கொண்டு விடப்பட்டான். இந்த ஐசுவானம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவன் பாதாளத்திலே அவருடைய ஆத்மா தள்ளப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாகாத புழு அறியாத அக்கினி நரக வேதனை உள்ள இடம். அப்பொழுது அந்த கதறுகிறான், அங்கே இங்கமாக பார்க்கிறான், பல்லவத்தை வானத்தை எட்டி பார்க்கிறான். அந்த தூரத்தில் பல்லவத்தில் அவருடைய வீட்டு வீழ்ச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த அங்கலாசர் வந்து தரித்திறன் பருக்கல் அறிந்தவன் அந்த ஆதரவற்ற அனாதை இப்பொழுது பல்லவத்தில் ஆபிரகாமாய் பரிசுத்தவானுடைய மடியில் இருக்கிறதை பார்க்கிறான். ஐயா பரிசுத்தவானாய் ஆபிரகாம் அவர்களே, எனக்கு இந்த எரி நரகத்தில் நரக அக்கினியில் நான் மிகவும் தாகம் எடுக்கிறேன், நாவு வருகிறது, அந்த லாசருவை அனுப்பி எனக்கு ஒரு கப்பு தண்ணி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. தாகத்தினாலே நாவு வரலுகிறது, இந்த லாசருடைய விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என்னுடைய நாவில வைக்க உத்தரவு கொடுக்க வேண்டும் ஐயா என்று கேட்டுக் கொள்கிறார். அவ்வளவு சொல்கிறார், பூமியில் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சுகபோகமாக அனுபவித்தாய், இப்போது கஷ்டப்படுகிறாய். பூமியில் இருக்கும் பொழுது ஒரு நேரம் உணவு வழி இல்லாதபடி, அரவணைக்கு அன்பு செலுத்த ஆதரிக்க ஆள் இல்லாதபடி, அனாதையாக நோயாளியாக பசியோடு வாழ்ந்த இந்த லாசரு இப்பொழுது பல்லவத்தில் இவருடைய மடியில் இருக்கிறான். இப்பொழுது இவன் தேக்கப்படுகிறான். பூமியில் இருக்கும் பொழுதே நீ இதை எண்ணி பார்த்திருக்க வேண்டும், பூமியில் நீ இருக்கும் பொழுதே அவனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நேரம் ஆதாரம் கூட அவருக்கு நீ கொடுக்கவில்லை. ஆறபடியினாலே இப்பொழுது நீ நினைத்தாலும் பல்லவத்துக்கு வர முடியாது, லாசர் நினைத்தாலும் இப்பொழுது பாதாளத்தில் வந்து அவனுக்கு தண்ணி கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுது. அப்பொழுது சொல்கிறார் அந்த ஐஸ்வர்யவான், எனக்கு ஊரில் ஐந்து பேர் சகோதரர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த நான் இருக்கிற வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது, இந்த சம்பவத்தை லாசரு போய் என்ற சகோதரர்களுக்கு சொன்னால் ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பலாம், அவர்கள் நான் இருக்கிற இந்த நகரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார். அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கும் எங்கள் குடும்பத்திலே பெரும் பிழப்பு இருக்கிறது என்று முதலாவது சொன்னார். ரெண்டாவது சொன்னார், திரும்பவும் ஐஸ்வர்யா சொல்கிறார், மருத்துவர்ந்து ஒருவர் போனால் நம்புவார்கள், இல்லை மருத்துவர்ந்து போனதுக்கு இடமில்லை, இந்த சான்ஸ் ஓவர், அது முடிந்து விட்டது. அங்கே மோசை இருக்கிறார்கள், அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், இன்று தாசர்கள் இருக்கிறார்கள், அடைய வேதம் அங்கே அறிவிக்கப்படுகிறது, மரணம் இருக்கிறது, மரணத்துக்கு பின்பு ரெண்டு இடங்கள் இருக்கின்றன, ஒன்று நரகம் ஒன்று மோட்சம். ஆனபடினாலே பாவமன்னிப்பு மனித வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டால் ஒழிய பலவத்துக்கு செல்ல முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தேவஜனமே, எல்லா மத நூல்களும் மத தலைவர்களும் மரணத்துக்கு பின்பு ரெண்டு இடங்கள் இருக்கின்றன, ஒன்று கைலாசம் ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம், பாதாளம் என்று சொல்லி நித்திய ஜீவன் என்று சொல்லி வெவ்வேறு பேரோடு கூட சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே இந்த ஏழை தாயார் பேதையாக இருந்தாலும் திசை கிட்டு போக வேண்டும் சொன்னது போல் அந்த சத்தியத்தை அந்த வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு கத்தோட சமூகத்திலே வந்து பாவரிக்கு செய்து ஞாசாடுக்கு பரிசுத்த வேண்டிய அபிஷேக திட்டத்தை கத்தோட மந்திய நாடுகளோடு திருச்சபை ஐக்கியத்திலே சேர்ந்து இவற்றோட ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது பல்லவத்தில் இருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கடைசி நியாய தீர்ப்பு உண்டு. வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டது. இயேசு நியாயாதிபதியா சிங்காசனத்தில் வீட்டில் இருந்தார். உலக தோற்றம் முதல் மறித்து போன அனைவரும் அவருடைய சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுடைய முன்னிலையிலே
நியாயத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒரே தரம் அறிப்பதற்கு இந்த நியாயத்திற்கு அடைவது மனிதனுக்கு நினைவு நாளை நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் நியாயத்திற்கு உண்டு. அப்பொழுது உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து துணிகரமாக மனமோ குடித்து வரி துப்பச்சாரம் மேசித்தனம் பண்ணி கொலை கொலை பண்ணின துன்மார்களை இடது பக்கங்களே நிறுத்தினார். பரிசுத்தமாய் வாழ்ந்து இறைவனுக்கு பயந்து பக்துள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களை இயேசு தன்னுடைய சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டவர்களை வலது பக்கத்திலே நிறுத்தினார். சன்மார்க்கனை துன்மார்க்கனை நியாய தீர்ப்பேன் சொன்ன சன்மார்க்கமா இருப்பாங்க, சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வாங்க, யார் தனியாக செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அந்த துன்மார்க்கனுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு சன்மார்க்கனுக்கும் உண்டு. அப்படினாலே சன்மார்க்கமாய் வாழ்ந்தால் மட்டும் போதாது. இயேசு தன்னுடைய சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கல்வார் ரத்தனாக கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே சொந்தரித்துக் கொள்ள முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று கர்த்தருடைய தேயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறதான துன்மார்க்க கூட்டங்களை பார்த்து, பாவமான கூட்டங்களை பார்த்து கர்த்தரையே சொல்லுகிறார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, விசுவாசக்காக தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய நரகத்துக்கு போங்க என்று சொல்லுகிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதால் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணின நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். 2000 ஆண்டுகளாக இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு மாளிகையை, நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்காக. அது நிலையான வாழ்வு. இந்த உலக 60-70 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்தே ஆக வேண்டும். அது நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். மரணத்துக்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை நிரந்தரமானது. ஒன்று நம்முடைய வாழ்க்கையை மோட்சத்திலே கழிக்க வேண்டும் அல்லது நரகத்திலே கழிக்க வேண்டும். அறுபடியினால் பிரசங்கி 7:2 நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். விருந்து வீட்டுக்கு போவதை பார்த்தும் துக்க வைத்துக்கு போறது நல்லது. இது மற்றவருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். எனக்கு ஒரு நாள் மரணம் வந்து வரும். அன்று நான் என்னுடைய நித்தியத்தை, மரணத்துக்கு பின்பு இருக்கிற வாழ்க்கையை நான் எங்கே கழிப்பேன் என்று இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் அந்த கேள்விக்கு விடை தேடிக் கொண்டு மரண நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டு இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மதிப்பு பெற்று பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது இந்த அருமையான தாயார் தலைமை தோட்டத்திலே அடக்கம் பண்ணும்படியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாயில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை இல்லை, ஒரு சோளம், ஒரு நெல் பூமியில போடும் பொழுது அது சாகிறது. அதனுடைய மேல் தோல் பூமியில் இருக்கிறதான வெப்பத்தினாலே, ஈரத்தினாலே, காற்றினாலே அது ஜீரணிக்கப்பட்டு மேல் தோல் அணிஞ்சு அதிலிருந்து இன்னொரு நாற்று எழுப்புகிறது. ஒரு நெல்ல ஒரு சோளத்தை போடுகிறோம், அதிலிருந்து 200-250 அதிகமான மணிகள் ஒன்றுதான் போடுகிறோம். அதிலிருந்து எண்ணிக்கைக்கு அதிகமான கனிகள் மணிகள் அதிலே உண்டாகிறது. மரணத்துக்கு பின்புதான் அவருடைய வாழ்க்கையை நேர்மை அடைகிறது. இனி இந்த உலகத்திலே அவர்களுக்கு நோய் இல்லை, புருஷனுக்காக பட வேண்டிய கவலை இனி அவர்களுக்கு இல்லை. அப்படினாலே கவலை இல்லாத, கணீர் இல்லாத ஒரு இறை ராஜ்யத்திற்கு இவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். இவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்படினாலே நான் இனி இவர்களை குறித்து கவலைப்படாதே, நம்முடைய ஆத்மாவை குறித்து கவலைப்பட்டு நம்முடைய ஆத்மாவும் பரலோகத்தில் செல்ல வேண்டும். ஏன்னா அந்த அக்கறையோடு கூட நாம் நம்முடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்திக் கொண்டு நாம் அந்த நித்திய வாழ்வுக்கு, பரலோக வாழ்வுக்கு, நம்முடைய ஆத்மீய வாழ்வுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுதும் இந்த அம்மா குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளைங்க உறவினர்கள் இன்னும் வேண்டப்பட்ட பொழுது சாட்சி கொடுக்கலாம். இப்படி சாட்சி கடை சமயம் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு சோதரம். இங்க வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள் மட்டுமாக விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் யாவரும் கேட்கும்படியாக உரைக்க சொல்லப்படும் ஒரு உண்மையான ஒரு மெய்யான சாட்சி இது என்னவென்றால், இப்படியாக ஒரு 10 வருடமாக எங்க அம்மா அப்பாக்கு இப்படியே குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோயில்கள் கிடையாது. அதன் பின்பு இவர்கள் எங்க அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்டினா மாறினாங்க, புதிய சபைக்கு வந்தாங்க. அந்த தொடக்கத்துல இருந்த பாஸ்டர் தான் நம்ம ஜோமனி அவர்களும் நமது மகிழ்ச்சி புரத்தையா அவர்களும் இவர்கள் தான் அந்த தேவாலயத்துல இருந்தார்கள். அப்பொழுது வந்து பிறகு முதல்ல எங்க அம்மா வேண்டுதல் செய்தார்கள். வேண்டுதல் செய்த பிறகு எங்க அண்ணன் பிறந்தாரு, எங்க அண்ணன். அதுக்கு பின்பாக இப்படியாக எங்க அம்மா ஒரு பிள்ளைய கேட்டாங்க. ஆனா கர்த்தர் வந்து நிறைவாக எங்க அம்மாக்கு 6 பிள்ளைங்க, 6 ஆண் பிள்ளைகளா கர்த்தர் கொடுத்தாரு. மேலும் எங்க அண்ணனுக்கு ஒரு ஆண் பையன், எனக்கு 2 ஆண் பையன். எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசையாக ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நிறைவாக எங்களுக்கு கொடுத்தார்கள். இது சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. மற்றமாக இப்படியாக அடுத்து சொல்ல போனா
நான் வந்து அநேக தரமா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மா நைட்டு தெரியினாப்புல எழுந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சமயம் பார்த்தா வேதம் வாசிப்பாங்க, சில சமயம் பார்த்தா பாடம் படிப்பாங்க, கொஞ்சம் கழிச்சு பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன செய்வாங்கன்னு தெரியாது, தூங்குவாங்க, சில சமயம் முடிச்சிருப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, இதே தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல எங்க அம்மா என்ன சொல்லி வேண்டுதல் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுடைய பெயர்கள் ஒன்று ஒன்றா சொல்லி கர்த்தாவே இவர்களை வந்து ஆசீர்வதிங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்காகவே எங்க அம்மா வந்து வேண்டுதல் செய்யாம இருந்த நாட்கள் கிடையாது. இது வந்து நான் என் கண்ணார என் காதால கேட்டதை உண்மையாக இதை சொல்லுகிறேன். மட்டுமாக எங்கள் வேண்டுதல் செய்வார்கள், வேண்டுதல் செய்யும் நேரத்திலும் இப்படியாக நாங்கள் சிலதுமையா சேட்டை பண்ணும்போது எங்க அம்மா வந்து எங்களை ஏற்றுவாங்க. தாய்க்கு உரிமை இருக்கு, ஆனாலும் எங்க அம்மா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜோம் பண்ணும் போது இயேசுவே என் பையனை அப்படி நான் திட்டாண்டவரே நீங்க அவனை மன்னிங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். இதற்காக கர்த்தரை நன்றி சொல்லிக்கிறேன். மட்டுமாக எங்க அம்மா தான் எங்களை கவனிச்சாங்க. ஆனா எப்பவும் எங்க அம்மா வந்து எங்களை எப்பவும் விசாரிப்பாங்க, விசாரிக்காத நாளே கிடையாது. இப்படியாக அநேகர் மூலமாக எங்களை விசாரிப்பாங்க, எங்களை நல்லா கவனிச்சாங்க, கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. இப்பொழுது எங்க அண்ணனுக்கு ஒரு 30 வயசு மத்தியெல்லாம் தம்பிமார்கள் இருந்தாலும் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்களை நல்லாவே கவனிச்சாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாம எங்களை கவனிச்சாங்க. ஆனா என்ன அப்படின்னா, எங்க அம்மாவை கவனிச்சது இது வரைக்கும் யாரு கவனிச்சா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்க அம்மா கூட இருந்து எங்க அம்மாவை கவனிச்சாரு. இப்பொழுது கவனித்து கடந்த நாட்கள்ல இப்படியாக எங்க அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் எனக்கு வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஏற்கனவே எங்க அம்மாட்ட நான் பேசினேன். எங்க அம்மாட்ட என்ன பேசுனேன்னா, நல்ல முறையில பேசிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, நான் எங்க அம்மாட்ட பேசினேன், எம்மா என்னம்மா செய்யுது அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா ஒரே வார்த்தையில சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து பேருவேன் சொன்னாங்க. நான் உடனே எங்க அம்மாட்ட நெத்தியில சிலுவை போட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன், எம்மா நீ தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயந்தரம் நான் வாரேன்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா அதுக்குள்ள பரவராஜ்யத்துக்கு போயாச்சு. அதுக்கு முன்னுக்குட்டி நடந்த ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம் என்னன்னா, நான் வந்து எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. வந்த பிறகு என்னுடைய மச்சனனை கூட்டிட்டு இப்படியா வீட்டுல போய் குளிச்சு ரெடியாகி தேவாலயத்துக்கு வந்தேன். தேவாலயத்துக்கு வந்து முதல்ல இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து வந்து உள்ள வந்து ஜோம் பண்ணேன். இயேசு எல்லா காரியங்களும் இது வரைக்கும் இன்னொரு காரியம் என்னன்னா, எங்க அம்மா சீரியஸா இருந்திருக்காங்க, ஏற்கனவே 2-3 தடவை உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நான் கருத்துல வேண்டுதல் செஞ்சேன், இயேசப்பா என்னுடைய அம்மாக்கு உயிர் கொடுங்க, எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எங்க அம்மா கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கு இயேசப்பா உயிர் கொடுத்தாங்க. அன்னைக்கு உயிர் கொடுத்ததுனாலதான் எங்க அம்மா இவ்வளவு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க என்பதை நான் உங்க மத்தியில எல்லாரும் மத்தியில நான் தேவனுடைய நாம மகிமைப்படியும்படியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். மச்சமாக இன்னொன்னு என்னன்னா, நான் தேவாலயத்துல ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஏசப்பா இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்க, எங்க அம்மாவை காப்பாத்துனீங்க, இப்பொழுது நீங்க அழைச்சிக்கிட்டீங்க, நாங்க உங்கள்ட்ட எதுவுமே கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா தேவன் வந்து அவர் இறைவன், அவர்கிட்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தை வேண்டுதல் பண்ணும்போது வானத்துல ஆகாய மண்டலத்துல இப்படியாக ஒரு காரியம் காணப்பட்டது. எங்க வேதத்தின்படி இப்படியாக எங்களுக்கு வந்து இதில் விசுவாசம் எல்லாமே உண்டு. வேதத்தின்படி ஆகாயத்திலே வந்து தேவ தூதர்கள் அழைப்பது போன்று எங்க அம்மா வந்து அழைத்து போவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் நினைக்கிறேன், அம்மா வந்து அவங்க வந்து ஒருவேளை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவை வந்து கர்த்தர் அவங்க தேவ தூதர்கள் கொண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி காமிக்கல. அவங்க எப்படி காமிச்சாங்கன்னா, தேவ தூதர்கள் வந்து எங்க அம்மாவை அழைச்சிட்டு போவதற்காக அங்க காத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து விசாரிக்கும் போது எங்க அம்மாவுக்கு உயிர் வந்து லேசா இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்க அத்தைகிட்ட வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு நீங்க அவங்க அத்தை தானே யார்ட்டையும் சொல்லாங்க, டாக்டர் வந்து அறிவிப்பாங்க, அவங்க வந்து உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பின்பு நான் இங்க வந்து கவனிச்சேன்னா, எல்லாரும் சொல்றதை நான் கேட்பதை பார்த்து அதுல என்ன சொல்லப்பட்டது என்றால், 5:00 நேற்று, அதாவது 5:00 எங்க அம்மாவுடைய உயிர் பிரிந்தது என்று எங்க அத்தை என்கிட்ட சொன்னாங்க. டாக்டர் இப்படி சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. நான் கரெக்டா தேவாலயத்துல வந்து என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில வந்து நான் வேண்டுதல் செய்யும் பொழுது கண்ட அந்த ஆகாயத்திலே தூதர்கள் வரவேற்பது போன்று காணப்படுகின்ற காட்சியை நான் கண்டேன். அதற்கு பின்புதான் கரெக்டா 4:00 கண்டேன், சரியாக 5:30 அளவிற்கு என்னுடைய அம்மா அவர்களை என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யத்திற்கு சேர்த்துக் கொண்டார் என்பதை எல்லாரும் மத்தியிலும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நாங்கள் எவ்வளவுதான் துக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் கலங்க மாட்டோம். எந்த நேரத்திலும் நாங்கள் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி, நாங்கள் எங்கள் அம்மா அப்படைய சாட்சியை பற்றி, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒன்று, எங்க என்னுடைய அம்மா இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், அந்த பரலோக ராஜ்யத்தில் எங்க அம்மா இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் தைரியமாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிப்போம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் செல்வதற்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். எங்களுக்காக யாவரும் பொருத்தவங்களை யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாட்சிக்காக நன்றி. வந்திருக்கிற நிறைய பேர் வந்திருக்கீங்க, எங்க அம்மாவுடைய அடைக்காரர்களுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
சொந்தங்கள் பந்தங்கள் இப்படியாக எங்களுடைய எங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்கள் மற்றமாக நம்ம ஏசி சபையை சார்ந்த பரிசுத்தவான்கள் என்னுடைய கவிதா என் உறவினர்கள் இப்படியாக அனைவரும் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. சாட்சி முடித்துக்கிறேன். எங்களையும் கூட சுகமாக கனிமொழி பாதுகாத்து இந்த வேலையிலும் இந்த தர்மமானது எங்களுக்கு துககரமாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதாவது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என் தம்பி அதிகமாக சொல்லிவிட்டான். அடியான் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அம்மா பற்றி உள்ள சில காரியங்களை அடியான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த அம்மா வயிற்றில் நாங்கள் பிறந்தது எங்களுக்கு மிகவும் பெரிய பாக்கியம். ஏனென்றால் எங்களை கை நீட்டி ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அடித்தது கிடையாது. நாங்கள் ஆறு பேர் இருக்கோம். ஆறு பேரையும் இதுவரை எங்கள் அம்மா அடித்தது நான் பார்த்தது இல்லை, இனி அடிச்சது இல்லை. அப்படி அன்பாக எங்களை வளர்த்தார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளோ காரியங்களையும் செய்வோம். எது பேசுவோம், அவங்களை கீழ்ப்படிய மாட்டோம். எவ்வளவு காரியங்களில் நாங்கள் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தம்பி சொன்னது கூட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்னை தவன்றிருந்து பெற்றேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறானே என்று சொல்லி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஒப்பு கொடுத்துவிட்டு கடவுள் உடைய பார்த்துக்கொள்வார் என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் ஜோம் பண்ணுவார்கள். ஆண்டவரே நான் ஜோம் பண்ணிவிட்டேன், ஆனால் என் பிள்ளைகளை தண்டித்திராதையும் என்று சொல்லி அடுத்ததாக ஜோம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை அடியான் அடிக்கடி காதுகால் கேட்டிருக்கிறேன். அதுபோல அதாவது இந்த திருச்சபைக்கு நாங்கள் எங்கள் அம்மா வந்தார்கள். வந்து அவர்களை வைத்து நாங்கள் பிறந்த நிமித்தமாக இப்படி மேன்மையான ஒரு அன்பான பரிசுத்தவான்கள் நிறைந்த சப விசுவாசிகள் நிறைந்த ஒரு அழகான திருச்சபையை நாங்கள் கண்டுபிடி முடியாய். எங்கள் அம்மா எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதற்காய் என் தேவனுக்கு நன்றியை செலுத்தி விடுகிறேன். இந்த திருச்சபையை இங்கட்டும் எங்களை அன்பாய் அரவணைத்து நடத்தி கொண்டு வருகிறது. அதற்காக இரவிற்கு கூடாக போய் நெட்டுபடியை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே இருக்கிறதான ஜோமணி ஐயா அவர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்து அவர்கள் எங்களை ஒரு தகப்பன் ஸ்தானம்தான். ஏனென்றால் அதாவது அடியான் பிறந்து ஒரு பிரசவத்தில் பிறந்தேன் என்று அடியான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது ராவு பவுலமாக அவர்கள் முடித்திருந்த ஆஸ்பத்திரியில் இருந்து என்னை பார்ப்பார்கள் என்று சொல்லி அம்மா மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே எங்கள் ஆறு பேருக்கும் பிரசவ டயத்தில் அவர்கள் தான் கூடியே இருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது கூட அடியானுடைய பையன் பிறந்து ஒரு மூணு மாதமாக அடியான் இந்த நார்வேல் ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தேன். அப்பொழுதும் கூட டெய்லி வந்து எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஜோம் பண்ணிவிட்டு கடன் செல்வார்கள். அதற்காக இந்த இவனுக்கு கூட ஒரு நின்று கொடுத்து எடுத்துக் கொள்கிறேன். மறுபடியும் இங்கே கடந்து வந்திருக்கதான சிலர் நாங்கள் சிறு வயதில் ஒரு ஐந்து வயது ஆறு வயது அந்த டயங்களில் நாங்கநேரிலும் கூட சன்னேத்தர் என்று சொல்லி ஒரு தெருவில் நாங்கள் இருந்தோம். அங்கே இருந்தவர்கள் ஏராளமான ஆட்களுக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்கள் அம்மாவுடைய பாசத்தின் நிமித்தமாக கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமும் அந்த தெருவில் சண்டையிட்டதை நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி அன்பாய் அவர்கள் காணப்படுவார்கள். அதனால இன்னைக்கு தான் அதாவது அம்மா உங்க கொண்டு வந்துட்டு அங்கிருந்து யாரும் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் எல்லாரும் நாங்கள் யாருக்குமே எதுவுமே சொல்லலை. அங்கங்கே கேள்விப்பட்டு அவ்வளவு பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஒரு கணித்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு முன்பாக அப்பாவுக்கு ஒரு 10 வருடமாக மெட்டல் பிடித்து கோயிலில் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அம்மா அப்பாவை கூடியே இருந்து எவ்வளவோ பேர்கள் அவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்களாம், ஏன் நீ அழகாக தானே இருக்க, இந்த மனுஷங்கிட்ட எதுக்கிருக்க, நீ விட்டுட்டு பேர வேண்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவார்களாம். ஆனால் அதெல்லாம் பொறுப்பில் எடுக்காம எங்கள் அப்பாவை 10 வருஷமாக எங்கள் அப்பா மெட்டல் பிடித்து இருக்கும்போது எங்கள் அப்பாவை கூடியே இருந்து பார்த்துருக்கிறார்கள். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதற்கு அப்புறமாக இதை மனதில் வைத்து எங்க அப்பா அதற்கு அடுத்த எங்க அம்மாவை ஒரு நாளும் எங்க அம்மா சொல்லுக்கு மறுபயிற்சி தட்ட மாட்டார்கள். பின்னாடியே அழைஞ்சிட்டு இருப்பார்கள். இப்பொழுது என் தம்பி மரம் குறித்து எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் எங்க அப்பா எங்க அம்மா எங்கள்கிட்ட கூட பேச மாட்டாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாங்க பின்னாடியே
என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, இனிமேல் எந்த அம்மா அப்பாவையும் நம்ம வந்து யாரும் அவங்கள நல்ல மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும். நம்ம அடிக்கடி சொல்லும், டே உங்களுக்கு இப்ப தெரியாதா, நாங்கெல்லாம் போன பிறகு தான்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இடையிலேயே தெரிய வந்துச்சு, எங்க அம்மா வந்து எங்க அம்மாவை நல்லபடியா வைக்கணும். இந்த திருப்பணம் வரும்போது என்ன நினைச்சேன்னா, எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு சாரி எல்லாமே எடுத்து கொடுத்து எங்க அம்மாவை பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். ஆனா எனக்கு லாஸ்ட் சமயத்துல கூட அதை வாங்கி கொடுக்கறதுக்கான இது வரதுக்குள்ளயும் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எங்க அம்மா எனக்கு ஒரு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நற்சாட்சியா இறந்துருக்காங்க. அவங்க பல்லவ ராஜ்யத்துல சந்தோஷமா இருப்பாங்க, அதனால நானும் இப்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க தம்பி இந்த ஜான் இருக்கான். எங்க அம்மாவுக்கு வருத்தம் ஒண்ணு என்னன்னா, என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க லாஸ்ட் வரைக்கும், எங்க அம்மாவுடைய நினைப்பு என்னன்னா, எங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, எங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நான் போயிட்டோம்னா என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும். நான் லாஸ்ட் எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே என்கிட்ட பேசும்போது ஒரு மணி நேரம் என்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் எங்க அம்மாட்ட ஒரு மணி நேரம் எப்பவுமே பேசுறேன். அடிக்கடி எங்க அம்மா நிறைய விஷயங்கள் எனக்கு கத்து தருவாங்க. நான் என்ன சொன்னாலும் கடவுள்கிட்ட சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் செய்வார். நான் ஏதாவது கோபத்துல ஏதாவது பேசுவேன், அவன் யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டான் வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கோவப்படுவேன். மக்கா நீ கோவப்படாத, அவன் ஒருத்தன் என்கிட்ட ஒருத்தன் பைசா கொடுத்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் அடிக்காம போட மாட்டேன், வைக்காம போட மாட்டேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா எங்க அம்மா சொல்லும், எனக்கு தெரியாது நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவர் உனக்கு வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லும். நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மா எவ்வளவு நன்மையை நிறைய பேருக்கு செஞ்சதை நான் கண்ணால பாத்திருக்கேன். அதன் பிறகு எனக்கு நான் இப்ப ஒசூர்ல இருக்கோம்னாலும் எனக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு கொரோனா சமயம் பாத்தீங்கன்னா நான் 6 மாசம் நான் சும்மா தான் இருந்தேன். ஆனா நான் சும்மா வேலைக்கு போகாம நான் சும்மா தான் இருந்தேன். ஆனா வந்து எனக்கு 3 நேரம் பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு வேலை ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை எனக்கு முடிஞ்சாலும் அடுத்தடுத்த வேலையில ஒவ்வொருத்தரும் என்னை சேர்த்து விட்டாங்க. இந்த அளவுக்கு என்னைய இவங்க செஞ்ச நற்கையை வந்து என்னைய பண்ணிச்சு. அதனால நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க நிறைய பேர் உங்களை சந்திக்கல் உங்கள்கிட்ட இருக்கும், அதனால நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. நாங்கள் கேள்விப்படுவோம் சுவாமி, அப்படியே பிள்ளைகள் சாட்சி கொடுத்தார்கள். 6 பிள்ளைகளை
அருமையானவர்களே, பிரதர் ஆப்ரஹாம் அவருடைய தாயார் என்னுடைய சபையிலே கவிதாவை ஆப்ரஹாமுக்கு திருமணம் முடித்து கொடுத்த நாளிலிருந்து உங்களுக்கு அவரை தெரியும். பிரபலமான ஒரு தாயார். இங்கே அவங்கள தாயார் சொன்னாங்க. நான் நல்ல மாமியாருக்கு அடையாளமாக நான் அவர்களை சொல்ல முடியும். எத்தனையோ மாமியார்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊழியத்தில் எத்தனையோ மாமியார்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அருமையான ஒரு
மாமியார் என்று சொல்லலாம். கவிதாய் குறித்து எங்களிடத்தில் பேசும்போதும் சரி, அவங்க குடும்ப சூழ்நிலையில் எங்களிடத்தில் பேசும்போதும் சரி, அடிக்கடி ஃபோனில் அழைத்து அவர்கள் பேசி ஜபிப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒரு தரிசனம் உள்ள ஒரு தாயார், ஒரு தரிசனம் காண்கிற சொப்பனம் காண்கிற அந்த வரத்தை உடைய ஒரு தாயார். உண்மையிலே அவங்க இழந்தது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான், இது எங்களுக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற இந்த சபை பிள்ளைகள் எல்லாரும் ஆவிக்குரிய ஜீவத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை பேரும் அவர்களுக்காக நீங்கள் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இந்த குடும்பத்தை அம்மா விருப்பப்பட்டது போல தொடர்ந்து அற்புதமாக நடத்த போகிறார். குடும்பத்திற்காக ஒரு சின்ன ஜெபம் செய்ய விரும்புகிறோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் அருமையான தாயாருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட போகிறது. அன்றுவரே இவர்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவூர்ந்து அவர்களுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அந்தவரே ஒரு தொற்கால் மறித்த போது அநேகர் அழுதார்கள், அநேகர் கண்ணீர் வடித்தார்கள், அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். அந்தவரே இந்த நேரத்தில் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அவர்கள் செய்த நன்மைகளை, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் செய்த நன்மைகளை குறித்து சொன்னார்கள். அந்தவரே உத்தரம், அந்தவரே ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் காண்கிற வரமுடைய ஒரு தாயார். அந்தவரை கடந்து போய் எங்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை. அந்தவரே இந்த குடும்பத்தின் ஆறுதல் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆறுதல் சமாதானத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே சமாதானப்படுத்துவீராக, கர்த்தரே ஆறுதல் படுத்துவீராக. அந்தவரே அவர்களை ஊழியத்தில் வழிநடத்தின, விசுவாச காரியத்தில் வழிநடத்தின அந்தவரே ஆவிக்குரிய பெற்றோர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், அவர்களுடைய எல்லா ஊழியர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், அந்தவரே சக விசுவாச பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அன்பவரே நீர் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த இடத்துல ஒருமுறை அன்பவரை இறக்கி ஒவ்வொருவருக்கும் சமாதானம் ஆறுதலை நீர் கொடுத்தரல நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த அடக்க ஆறுதல் நம்முடைய கரம் இருக்கட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றுவரே கவிதை அந்த இடத்துல வர முடியாத சூழ்நிலை, குழந்தை பிறந்து சில நாட்களே ஆகியிருக்கிற அப்படின்னா அன்றுவரே அவர்களுடைய உள்ளங்கள் மாமியாரை பார்ப்பதற்கு துடிக்கிறது. அன்றுவரே நீர்தாமே இப்படி பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சமாதானம் ஆறுதலை கொடுக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு தலைமுடி என்ன பண்ண இல்ல உப்பு ஒண்ணும் போடணும், தேவையில்ல உப்பு போடணும். போங்க இன்னும் கையாவது கூடாது.
மூக்குல பஞ்சு இருக்குமா? கையை உள்ள போனதால பெட்டி போட முடியாது. கையை உள்ள போனதால பெட்டி போட முடியாது. கையை தூக்கி சைடுல வந்து கை சைடு போட பெட்டி போட முடியாது. முடியாது. நல்லா இழுத்து இழுத்து. கொஞ்சம் அமைச்சி வச்சு லாக் பண்ணிருங்க. சரி மூடு முதலே மூடு. முடியுங்க. இந்த சென்ட்ரல் ஆனால் லாக் பண்ணி அனுப்பிச்சுங்க. எடுக்க முடிக்கிறது வரைக்கும் கையில் பிடிச்சி தான் கொடுப்போம். சரி சரி ஓகே போதும் போதும். ஓடி வந்த முதல்ல வைக்க சொல்லுங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும். ஓடியோட பிற கொடுங்களா? சரி இல்லை வச்சுட்டு மூடிய கொடுங்களேன். இல்லை இல்லை கொடுத்து கொடுங்க. மாட்டியதா? அந்த போட்டோம் ஸ்தோத்ராண்டவரை மிஸ் ஸ்தோத்ரிக்கிறோம், தூதிக்கிறோம், மையப்படுத்துறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல ஆண்டவரே, இந்த அருமையான சகோதரி ரத்னம் அவர்களே, இந்த பூமியிலே 65 வயது வரை வாழ கர்த்தர் அனுக்கிற செய்தி, அவருடைய குழந்தை பிராயத்திலும் வாலிப நாட்களும் விவாகத்துக்கு பின்பும் ஆண்டவரே நல்ல ஒரு அருமையான கணவனாக ஆண்டவரே, மனைவி எந்த விதத்திலும் கோபிக்காத அரவணைத்து செலுத்தக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய நல்ல ஒரு கணவனாரை ஆண்டவரே இந்த மகளுக்கு கொடுத்து நல்ல அருமையான பிள்ளைங்களை கொடுத்து சுவாமி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இந்த மானிட வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆண்டவர் புருஷனை பிள்ளைங்களை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாதபடி ஆண்டவர் பூரணமான ஆண்டவர் மன நிம்மதியோடு அப்படியே கடைசி நேரத்தில் நம்முடைய அழைப்பை வந்தபோது சரித்திர வியாதி ஆண்டவர்
அவளை வருத்திட்டதானாலும் அந்த நேரத்தில் அவருடைய விசுவாசம் ஆண்டவரை கருத்தில் இருந்த அப்படின்னால் அவருடைய விசுவாசத்தை கருத்தர் வர்த்திக்க செய்து ஓட்டத்தை முடித்தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் திரட எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலன் அப்பாவில் சொன்னது போல ஆண்டவரே தன்னுடைய பந்தய பொருளை ஒருவரும் வஞ்சித்து விடாது பிடிக்கும். பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வைராக்கியமாக வாழ்ந்து புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆன்மீகத்திலே வழிகாட்டி சென்ற அருமையான சௌகரிய அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவர்களுக்கு செய்த எல்லா இகபர நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மாநில வாழ்க்கையில் மெய் தெய்வமாக உண்மை கடு சுந்தரத்தராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சத்திய தேரியும் பாவமணியைப்பு கண்டு ஆண்டவரை இதாக்குமாரம் பரிசுத்த ஆவியினாலே பாவருக்கு செய்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவிட அபிஷேகத்தை பெற்று புதிய சபையின் ஐக்கியத்தில் இருந்து உங்களோட வருகைக்காக அழைத்தப்பட்டு கடந்து செல்கிற எந்த அருமையான சகோதரி இந்த பூமியிலே நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரை. இந்த கால சத்தம் துணிக்கும் போது மருத்துவரும் உயிர் தழுதில்லை, இவர்களும் உயிர் பெற்று வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை இந்த பூமியிலே அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்கிற சுவாமி அவர்களை இழந்த புருஷனாக இருக்கு பிள்ளைங்களுக்கு மருமக்கள் மற்றும் பேத்தின்மாருக்கு குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு திருச்சபைக்கு கர்த்தர் ஆர்வம் செய்ய முடியாது ஜெபம் பண்ணுறேன். அந்த இழப்பை கர்த்தர் ஈடு செய்ய முடியாது ஜெபம் பண்ணுறேன் சுவாமி. உழைத்து கெட்டவர்களாக விடையின் உலகத்தின் முடிய போயிருந்தோம் சில நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவருடைய இலக்கினாலே கவலையோடு கூட இருக்கிறதான அந்த ஒரு குடும்பத்துக்கு ஆறு செய்யும் இவருடைய அடக்காரான வந்து கலந்து கொண்ட பரிசுத்தவான்களுக்காக சபையாருக்காக குடும்பத்தாருக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஆண்டவர் மிகுந்த பிரயாசத்தோடு தூர இடத்துலேருந்து வந்து எப்படியும் இவருடைய அடக்காரங்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு தியாகத்தோடு வந்த அனைவரையும் ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் முதல் மனிதனாக ஆதாமிடத்திலே நிறுத்தி சொன்னேன். இது மணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவாள் என்று சொன்ன வேதனியமைத்தின்படி இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணிலே நாங்கள் இதை ஆண்டவரை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் கர்த்தருடைய வருகை நாளுக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே நல்லடக்கம் செய்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரை ஆர்வம் செய்யும் இயற்கையெல்லாம் சாதமாகிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அடக்காரன் ஆறுதலாக நடந்து ஸ்தோத்திரம் அதனோட அனைவருக்கும் ஆர்வம் செய்யும் ஆண்டவர். இன்னும் இயேசு தங்களுடைய சுந்தர அச்சாராக ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த அருமையான சகோதரியுடைய வாழ்க்கை மாதிரியை பின்பற்றி அவர்களும் அவருடைய வெளியேறப்பட்ட ஆத்மாக பாதுகாத்து மரண நாளுக்காக பரலோக வாழ்வுக்காக தங்களை ஆயத்துப்படுத்திக் கொள்ளான்னு கூட செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என் ஆத்மாவே கத்தனை சோதரி என் மூலமே சோதரி என் ஆத்மாவே கத்தனை சோதரி கத்த செய்த சகல பகாரங்களை மறவாதே ஆமே. மண் போடுறவங்க மண் போடலாம். Oh.
செல்லும் உன் முன் செல்லும் என்று பாடல். என் சமூகம் உன் செல்லும் Thank you.
ஒரு பாடலை கூட
மனைவி எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், கொஞ்ச காலம் 62 வயசோட இருந்தாலும் யோவானை குறித்து சொல்லும்போது எழுந்து பிரகாசிக்கிற உலகா இருந்தான், அநேகருடைய வெளிச்சத்தில் பிரவசிக்க மனதா இருந்தார் என்று சொன்னது போல இருந்தாலும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு பிள்ளைகள் எல்லாரும் அடக்காரங்க சாட்சி கொடுத்தோம். அவருடைய பிள்ளைகள் எழுப்பி அவருடைய பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். பிள்ளைங்க அருமையான கண்ணீரோடு சாட்சி கொடுத்தார். சகோதர சந்திரன் வாயை திறக்க மாட்டார். நான் 40 ஆண்டு நான் இதில் ஒழித்து இருக்கும்போது எனக்கு வழக்கரமாக இருந்த ஒரு குடும்பம், ஒழித்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்த ஒரு குடும்பம் சகோதரி விசுவாசிட்டதிலும் சரி, உறவினர்கள் வந்தாலும் சரி, ஊழியர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, ஐயா ஜபத்தில் சொன்னது போல எப்படியும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு உபசரிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஒரு பாசமான ஒரு சகோதரி தோன்றில் புகழோடு தோன்றுகே அத்தில தோன்றில் தோன்றாமை நன்று. யார் அப்படின்னாலே எல்லாரும் பிறந்தாலும் நானும் பிறந்தாங்க புகழோடு மற்றவர்களுக்கு புரோஜனமாக 4 பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பிறந்ததுலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. திருவள்ளுவர் சொல்றது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு முன்மாதிரியாக பக்துள்ள வாழ்க்கை வாழ்ந்த அருமையான சகோதரி. அந்நாளை போல கதறினார்கள் குழந்தை இல்லாத காலத்தில், கத்தர 6 குழந்தைகளை கொடுத்தார். அந்த குழந்தைகள் வளர்த்து பெரியவளாகி கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும், நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும், சத்தான ஆகாரம் கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் நோய் வாய்ப்பட்டு விடக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பிலே பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல உயர்ந்தரக உணவுகளை சத்தான உணவுகளை ஆகாரங்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை அருமையும் பெருமையுமாக வளர்த்தார். தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்க சந்திரன் சகோதரனுடைய தொடர்பு கணவனார் அவர் அந்த அம்மாவை ஒரு நாள் கூட நீ சொன்னதோ அவங்கள்ட்ட தகராறு பண்ணதோ வாக்குவாதம் பண்ணதோ சண்டை போட்டதோ அந்த அம்மா சொன்னதை அப்படியே கேட்பாங்க, எங்க கூப்பிட்டாலும் பின்னாலே போவார். அந்த அம்மாவை மனைவிய புருஷனாக இதெல்லாம் 1000 ஒரு குடும்பத்தில் தான் பார்க்க முடியும். நான் இப்பயமா அடிப்படி போட்டுட்டு எத்தனை வீட்டில் சண்டை சல்லியம் போட்டுட்டு கிடக்குறாங்க. நான் அடிக்கடி அவங்களுக்கு போகிறேன், நெருக்கி பழகி இருக்கிறேன். ஒரு நாள் கூட புருஷன் மனைவி சண்டைகள் வாக்குவாதமும் படைந்ததே கிடையாது. அவ்வளவு அந்த அம்மாவும் புருஷனை மரியாதை வச்சிருந்தாங்க. சந்திரனும் மனைவியை ரொம்ப அருமையாக பெருமையாக பாசமாக வச்சிருந்தான். அது அப்படின்னாலே இது அந்த குடும்பத்துக்கும் சபைக்கும் ஒரே நேரத்துக்கும் எல்லோருக்குமே ஒரு மாபெரும் இழப்பு. அது அப்படின்னாலே சாவு, 6 லட்சாவது 100 லட்சாவது சாவு எப்பொழுதும் வரும். நாம ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் தன்னுடைய சுயநலத்தை பாராதபடி, தன்னுடைய உடல் நலத்தை பாராதபடி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், புருஷனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் புருஷனுக்காகவே உழைத்து கரைந்து கரைந்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய உடம்பை அவர்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கு வைத்தியம் பண்ணவர்கள் சரியான ஊட்டச்சத்து தன்னுடைய சரீரத்துக்கு அவங்க கொடுக்கவும் இல்லை. இப்படி பிள்ளைகளுக்கு அதை வளர்ந்தாங்க. அறுபடி நல்ல ஜெய ஜனமே சுத்தமாட்டே பண்ண அவர் பார்வைக்கு அருமையா இரவு அழைக்கக்கூடிய நேரம் வந்தபோது கத்தர் அவர் அழைத்து போட்டால் நீட்டும். எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு மரணம் நடந்தது, வாலிப சகோதரர் கல்யாணத்துக்கு நிச்சயமானம் பண்ணியிருக்கு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, என்னை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்படி இல்லை, இந்த அருமையான சகோதரி ரத்தனம் அருமையான மரணம் ஒரு பெரிய இழப்பு, தாங்கக்கூடாத ஒரு பாரம். ஆனாலும் ஜாதிராஜா சொல்லுகிறார் பாருங்கள், 119 சங்கீதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ராஜா தான் அவருடைய வாழ்க்கையிலும் துக்கம் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலும்
ஏராளமான மரணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய பிள்ளைகள் அகால மரணமாய் மரித்தார்கள். உங்களுடைய வேதம் என் மனம் மகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருக்கு. அம்னோன் தாவருடைய விஷயத்திலே தவறு செய்தபடினாலே அப்துல்லா ஆட்களை வைத்து அடித்து கொண்டு போடுகிறார். சகோதரன் தாவீது ராஜாவுடைய மகன் அப்துல்லாம் தங்கள் பிள்ளைனால கர்வாலி மரத்தில் தூக்கி கொண்டு இருக்கும் பொழுது யோ வலைகளை எடுத்து போய் நெஞ்சிலே குத்தி கொண்டு போடுகிறான். அப்துல்லாம் தாவீது ராஜாவுடைய மகன் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பி ராஜாவை கொண்டுவிட்டு ராஜபாரத்தை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த போது அதே அப்துல்லாம் கொல்லப்படுகிறான். அப்புறம் அழுது கதறுகிறார், என் மகனே அப்துல்லாமே நான் செத்து நீ உயிரோடு இருந்தா இல்லையே, நீ போயிட்டியப்பா. அவனை கொடுறதுக்கு தான் அவர் யுத்தத்தை தொடர்ந்தது. கால்நடையாக மலைக்கு தப்பி ஓடி போனார். ஆனாலும் அதோடைய இன்னொரு அது தாவீதுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கிறது. சூனியவராகிய அபிஷாகை எல்லாம் ஒரு அழகான பெண்ணை தேடிக்கொண்டு வந்து தாவீதுராஜா மரணம் அடையக்கூடிய நேரத்தில் அவருக்கு பணிவிட செய்யவும் அவருக்கு அனல் உண்டாகவும் மடியில் படுத்துக்கொள்ளவும் அவருக்கு உதவி செய்யும்படியாக ஒரு பெண்ணை அழகான பெண்ணை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். தாவீதுராஜா அவளை அறியவில்லை என்று வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதோனியா அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நப்பாசையினாலே பசர்பாளை சாலமன் ராஜாவுடைய அம்மாவை அனுப்பி சாலமன் ராஜாவிடத்தில் பேசுங்கள், அந்த சூனியவர்களை அபிஷாகி எனக்கு விவாகம் பண்ணி தர சொல்லுங்கள் என்று இவர்களும் போய் சாலமனிடத்தில் கேட்கிறார்கள். ஐயா நான் ஒன்று கேட்கிறேன் ராஜாவே, இதை மறுக்க வேண்டாம், அந்த அதோனியாவுக்கு சூனியவர்களாகிய அபிஷாகை என் விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும். சரி, அது மாத்திரமல்ல ராஜாங்கத்தையும் சேர்த்து அவருக்கு கேளுங்கள். ஏற்கனவே எனக்கு உலகமாக எழுப்பிய ராஜாங்கத்தை படிக்கும்படியாக தனித்தனி அபிஷேகித்துக் கொண்டான், பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டான். எப்பொழுது அபிஷேகம் கேட்கிறானோ உடனே தனியாவுக்கு உத்தரவு கொடுக்கிறான், படைத்தளபதி படாயா அப்போ அவ்வளவுதான், அதோட அவன் கதை முடிந்தது. அப்படியே அவன் அடக்கம் பண்ணிடு அப்படின்ட்டு சமாதான காலத்தில் யுத்தகாலத்து ரத்தத்தை சிந்தினவர்கள் எல்லாரும் பழிவாங்கப்பட்டவர்கள். சாலமோன் ராஜாவுடைய ராஜபாரம் சிறப்பட்டது. வேதம் என் மன மகிழ்ச்சியாய் ராஜிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எத்தனையோ உயிர் சேதங்கள் வந்தது அவருடைய வாழ்க்கையில், பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் வேதத்தை வாசித்து உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அதனுடைய தேவஜனமே நமக்கு மன மகிழ்ச்சி கர்த்தருடைய வேதம் துக்கம் வரும்பொழுது, வருத்தம் வரும்பொழுது, சஞ்சலம் வரும்பொழுது, நாம் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது, நமக்கு அந்த ஆறுதல் செய்கிறது என்று நான் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபுடைய சரித்திரத்திலே வாசிக்கும் பொழுது யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருந்தது. பத்து பிள்ளைகள் மதித்து போனாலும் வீடு இடிந்து போகிறது, ஓட்டங்கள் குதிரைகள் கழுதைகள் எல்லாம் கொடையடிக்க போகிறது, கொடையடிக்கப்பட்டு போய்விட்டது. சரித்திரம் கொடிய வியாதி அவ்வளவுதான். தேமாரியான எலிபார் சூக்கியனான பில்தார் நாகமாஜியனான சோபார் மூன்று நண்பர்களும் நெருங்கிய நண்பர்கள் இதை குறித்து கேள்விப்பட்டு இந்த யோபுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்து அவரோடு கூட வந்து உட்காருகிறார்கள். அதை நிலைமை கண்டவுடனே சரிதான் ஒரு மாதிரி அழுகி போயிருக்கிறது. அந்த யோபுவா இது வேற யோபுவா, யோபுக்கு நிழலை வந்து விட்டது என்று சொல்லி ராபகல் ஏழு நாள் 7 days எந்த வார்த்தை சொல்லி யோபு கேட்டுக்கிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட கிடைக்காம அவர்களோடு கூட தன்னுடைய தலையிலே பூதியை போட்டுக்கொண்டு வசனங்களை கிழித்துக் கொண்டு யோபோடு கூட குப்பை வயிற்றிலே உட்கார்ந்திருந்தார்கள் மூன்று நண்பர்கள். அவ்வளவு துக்கம் யோபியின் துக்கம் கொடிய துக்கம். ஆனால் அவரே சொல்கிறார் யோபு மற்ற பாடல் குறிக்கிறவன் சஞ்சலம் நிறைந்த உரமாக இருக்கிறான், மனுஷனுடைய வாழ்க்கை புலி போல புலி பூவை போல இருக்கிறது என்று யோபு சொல்கிறார். ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்ணால் சொந்த கண்ணையா அவர்
இதனால் என்ற ஊழியர்கள் எனக்கு ஆதரவு அடைகிறது என்று சொல்லி தேவனை குறை சொல்லவில்லை. இப்பொழுது நசத்தை கொண்டு பண்ணிவிட்டேன். பக்தியை தானே வாழ்ந்தேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி விருந்து உபசரிக்கும் பொழுது அவருடைய 10 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் லக்கத்துக்கு தக்கதாக 10 சர்வாங்க தகன பலிகளை, பாவ நிவாரண பலிகளை, குதிரை நிவாரண பலிகளை நான் செலுத்தி எங்கள் பிள்ளைகளையும் ஒருவேளை திராட்சசம் முடித்து சந்தோஷமாக விருந்து நேரத்தில் இருக்கும்பொழுது தவறுந்து மறந்து ஏதாவது தவறுதலாய் இறைவனை இப்படி சொல்லியிருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி கொண்டார். அந்த பரிசுத்தவானுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கஷ்டம் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணவில்லை. வழி வீட்டில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, ஏதாவது பாவம் நடந்திருக்கும் நிகழ்ந்திருக்குமோ என்று தன்னை குறித்து ஆராய்ந்து தற்பரிசோதனை செய்து பாவரிப்பு செய்து இறைவர்களுக்குள் தன்னை தேற்றிக் கொண்டார், திடப்படுத்திக் கொண்டார். ஆறுபடியினாலே எனக்கு போக எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். முன்பு 10 பிள்ளை மறித்து பரவந்து போயிருந்தார்கள். பின்பு 10 பிள்ளைகள் எல்லாவற்றையும் கட்டியமான ஆசீர்வாதத்தை யோகம் பெற்றுக் கொண்டார். ஒரு மாதிரி சரீரம் அழிந்து நாட்டப்படுத்த குழுக்கள் வைத்த அந்த சரீரத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் தேசத்திலே அதுக்கு புத்தியும் பிறக்கவில்லை, பிந்தியும் பிறக்கவில்லை என்று யோகோடைய சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அறுபடினாலே தேவதனமே கல்கத்திய புத்திரர் எல்லாரிலும் ஆச்சரியவானாயிருந்த ஒரு பெரிய மனிதன் பத்தோடு மனுஷோட வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது. கஷ்டம் வராது, உயிர் சித்தம் வராது, இழப்பு ஏற்படாது என்று வேறு சொல்லப்படவில்லை. வரும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான பத்தி கொள்ளது உத்தமன் என்று விளங்கிற பின்பு கத்த தமிழர்கள் அன்பூர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதனை வரும், ஆனால் அது சோர்ந்து போகாதபடி, பின்னடையாதபடி, அவிசுவாசம் கொள்ளாதபடி, அதேவியம் கொள்ளாதபடி கத்தரை பற்றி கொள்ளும் பொழுது கத்தரை இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நான் கத்தோடைய வயத்தில் என வாசிக்கிறோம். அதே அவங்க 24:67 சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு துக்கம் வந்தது. 90 வயதுல தன்னை தாயார் சாரால் பெற்றார்கள். அருமை பெருமை பாசமாக நேசமாக வளர்த்த ஈசாக்கு தாய் வந்து நெருக்கதியாக சாப்பிடக்கு வயதாகிவிட்டது. தொலைவோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எலியாசர் போய் 16 இருந்து ஒரு பெண்ணை ரெபெக்காளை கொண்டு வருகிறார். இப்பொழுது அவர் அந்த ரெபெக்காளை தன் தாய் சாராளே கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை மனைவியாகி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவருடைய தேவ ஜனமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் துக்கம் வரும், அதற்கு தன் போக்கு உண்டாக்குகிறார். அதை மாற்றி நமக்கு ஆணும் செய்யும்படியாக அடுத்த வாசலை தத்தம் திறக்கிறார். ஈசாக்கு வயதான காலத்திலே ஏக புதல்களும் நேசகோபாரனும் ஆகிய அந்த ஈசாக்கு வாழ்க்கையிலே தாய் இழந்த ஒரு பெரிய நெருக்கதியான வேதனையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் கத்தந்த இழப்பை தாய்க்காக கொண்டது துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தார். அவருடைய தேவ ஜனமே உங்கள் துக்கத்தை நீங்க ஆறுதல் அடையும்படியாக தருவதற்கு சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நல்குவார். திராணிக்கு நின்று அவர் சோதிக்க மாட்டார் என்று கத்தருடைய வேதத்திலே வாசிக்கிறார். யாக்கோபு மரணமடைகிறார். யாக்கோபு மரணமடைந்த பின்பு 40 அரண்மனையில் உள்ளதான வைத்தியர்கள் எல்லாரும் சோர்ந்தவர் கொண்டிருந்தார்கள். 70 துக்கம் கொண்டாடினார்கள். யோசேப்பு யோசேப்புடைய சகோதரர்கள் ஹெய்த்து முழுமையும் துக்கம் கொண்டாடப்பட்டது. இந்த யாக்கோபுடைய குடும்பத்தாரும் துக்கம் கொண்டாடினார்கள். அப்படி ஆத்தாத்தின் கணக்குங்கிற களத்திலே அவர்கள் மிகவும் துக்கத்தோடு புலம்பல் பாடினார்கள். இது எழுதற்கு பெரிய துக்கம் என்று சொல்லி குழந்தைகள் மக்கள் எல்லாரும் சொன்னார்கள். அங்கிருந்து காணலுக்கு கொண்டு வந்து மொபலேக்கு எதிரே இருக்கிறதான மக்பேலா என்ற குகையிலே ஆபிரகாம் அருள் உள்ளீச்சக்கள் கொடுத்து வாங்கின அந்த குகையிலே யோசேப்பு அந்த சகோதரன் சேர்ந்து யாக்கோபை அடக்கம் பண்ணினார்கள். வயசு 147 சாகும் போது அப்படினாலே எந்த வயசுல சத்தாலும் சரி நமக்கு வயசுல அது மறக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படியே யோசேப்பு தன்னை தவப்பனை முத்தமிட்டு அழுது புரண்டுகிறார். ஆனாலும் ராஜானாக இருக்கிறார். ஆனாலும் தவப்பு மேல அவ்வளவு பாசமாக இருந்தார். அப்படி அந்த தேவ ஜனமே
வேதமின் மனோகச்சாரியராக இருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார் அன்று இந்த துக்கம் மாறி உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், நன்மையை கொடுப்பார், வாழ்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ஆறுதலை கொடுப்பார். இறைவன் 31 அப்பொழுது கணிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்களை தேற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம்முடைய கர்த்த சொல்லி இருக்கிறார் இடையே தீர்ந்து செய்ய கொண்டு அவர் சஞ்சலம் நீங்க அவர்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி ஆறுபடினாலே மிகவும் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக தேவத்தில் விசுவாசமாயிருங்கள், இரண்டு விசுவாசமாயிருங்கள். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிரசன்னமானதிலே யாவருக்கு அவர் அதை அந்நாளில் தந்துடுவார். என்ன போசனாக போன சொல்கிறார், நம்முடைய ஓட்டம் முடிக்கப்பட வேண்டும், முடிவு வந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனபடியினாலே கொஞ்ச நாள் பாதி வர இருந்துட்டு பின்வாங்கி போனோன்னா அப்படி நிலைமை பற்றாபத்துக்குரியதாக இருக்கும். அந்த நம் குழை விளையினப்பட்ட ஆத்மா இருக்கிறது, அந்த உலக முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். அவன் லாபம் என்ன வேஷமாக மதியம் தெரிகிறான் என்று சவால் சஞ்சலப்படுகிறான், ஆசிச்சிருக்கிறான், யாரும் இதை பாதிக்கொள்வான் என்றான். இந்த கத்திரவேதம் வேதம் சொல்கிறது, நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக போக போவேன் என்னையோ போய் சொல்கிறான். அழைக்கப்பட வேண்டும். ஆரம்பினாலே அவரோடு கூட மரித்தமான அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட உண்மையானால் அவரோடு கூட நாம் உயிர்த்திருந்திருப்போம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவரோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் அடக்கம் பண்ணப்பட்டோமானால் அவரோடு கூட நாமும் உயிர்த்தருவோம். அப்படின்னாலே ஒரு 15:51 சரி யசோனிக்கா 20 எழுந்தும்போது சரி எக்காலம் சத்தம் தோணி அப்படி திருசூக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் மறித்தவங்களுக்கு. ரெண்டாவது உயிரோடு நாம் மறுறோமாய் அவரோடு கூட மத்தியாக எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு விதமாய் ஆத்மாக எழுத்தியிருக்கு. ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. முதலாம் மரணம் எல்லாருக்கும் உண்டு, இரண்டாம் மரணம் பாய்வெழுத்து தான் உண்டு. இரண்டாம் மரணம் அக்கறியும் கந்தகம் வருகிறது நரகம், அது துன்மார்க்கங்களுக்கு. யார் அப்படின்னா தேவஜனம் ஐயா நமக்கு இறைவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக மறித்த நானால் இதோ சதா காலமாக உயிரோடு இருக்கு என்று சொன்னது இந்த உயிரோடு இருக்கு. உங்களோடு கூட இருப்பேன் ஆறுதலான வார்த்தைகளில் சொல்லி போயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 27:18 சங்கீதம் 27:18 வாசிங்க. பாரம்பரியமாக இந்த உலகத்திலே மரணம் ஆதாமுதல் இந்த உலகத்தை பிறந்த எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணத்தின் மூலமாக அவர்கள் யோர்தானை தாண்டி மரண யோர்தானை தாண்டி அக்கறை நாட்டுக்கு அவர்கள் எல்லாரும் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார். யோவான் 14:28
சபானியா பெயரான் கொஞ்சம் சேர்த்து பெயரான் அதனால இந்த வெளியிருந்து கொஞ்சம் உடனே அதாவது சுதாரிச்சுக்கிட்டு உள்ள இருந்து கொண்டது கொத்தி 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 கால்களால் பரண்டி மூத்த நாள் ஏன்னா இது ஓடச்சு வெளியே வந்துடுது முழு பலத்தோட தெம்போட வெளியே வந்துடுது கோடு கோதுமை மணியானது சாகாவிட்டால் தண்ணி திருத்தம் செத்ததி ஆகிய வீர்ந்த பலனை கொடுக்கும் அது அப்படின்னாலே இந்த பூமியிலே நாம் சாக வேண்டாமே மாசு சாக வேண்டும் சுயம் சாக வேண்டும் கத்திற்காக நாம் வாழ வேண்டும் கத்தோடு நாட்டுக்கு பேச்சுக் கொள்வோம் அரபேத்தையும் அதிகமாக இறைவனை கேட்போம் இறைவனை பற்றி கொள்வோம் ஜெபம் பண்ணுவோம் கத்துடைய சமூகத்திலே ஜாதி பிள்ளை வியாதிப்பட்டுள்ளது ஏழு நாள் வியாதியா இருந்தது கரையில் கிடந்து உருளுகிறார் புரளுகிறார் அசனம் பண்ணும் ஐயா சாப்பிடும் ஐயா தனி வேண்டாம் அவங்களும் போராடி கொண்டிருக்கிறார் இப்போது பிள்ளை செத்து போயிட்டு வீட்டுக்குள்ளே அவருடைய நண்பர்களும் அவருக்கு வேண்டப்பட்டவர்களும் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது அவருடைய காதல் நிகழ்ந்தது சரி பிள்ளையை செத்து பிள்ளை மறித்து போய்விட்டது என்று சொல்லி தெரிந்து கொண்டார் பிள்ளை செத்து போயிட்டார் ஆம் செத்து அடக்கத்தை ஏற்பாடு பண்ணுகிறார் குளிக்கிறார் வசனத்தை மாற்றுகிறார் ஆலயத்திலே போய் கர்த்தரை தொழுது கொள்கிறார் வசனம் பண்ணுகிற யார் ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்கிறார் இந்த ராஜா பிள்ளை உயிரோடு இருக்கும்போது இந்த வளர்ந்து வந்தீங்க இப்போ மரண போராட்டத்தில் இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவர்கள் மண்டாடினால் ஒருவேளை கர்த்தருக்கு உயிர் கொடுத்தால் கொடுக்கலாம் அதற்காக உபவாசித்தேன் ஆண்டவர்களே பதவினேன் இப்போது பிள்ளை செத்திருக்கும் போது நான் உபவாசிக்க வேண்டியது நான் கவலைப்பட வேண்டியது என்ன இருக்கிறது இனி என்னுடைய பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் என்று நான் இருக்கிற இடத்துக்கு என்னுடைய பிள்ளை வராது என்று தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்கு கொடுத்தாரு கடப்படுத்தி கொண்டான் ஆண்டவரே தேவனே நாம் அவனை கடப்படுத்திக் கொள்வோம் ஆறுதல் அடைந்து கொள்வோம் ஒரு வேதம் என் மனமகிழ்ச்சியாக ஏதாவது இருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார் அந்த கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம் கர்த்தருக்குள்ளே ஜெபம் பண்ணி ஆறுதலை பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் வாசி பார்க்கிறார்கள் ஆம் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் ராஜாவுடைய துக்கத்தை மாற்றினவர் யோபினுடைய துக்கம் மாற்றப்பட்டதாண்டவர் அப்போ இறந்தவர்களுக்கு உண்டான துக்கங்களும் மாற்றி பேசுகிறீர்கள் ஈசாக்கினுடைய துக்கம் மாற்றப்பட்டது இதெல்லாம் நாங்கள் அறிந்து உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் கர்த்தாவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றும் உங்கள் சஞ்சலங்கள் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தாவே ஆறுதலான வார்த்தைகளை சொன்ன தேவனே நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த உங்களை திட்டத்தவர்களாக விடேன் என்று சொன்னேன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்த எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று சொன்ன ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா குடும்பத்தாலும் இந்த வார்த்தைகளின்படியே தங்களை தேற்றி தரப்படுவார் கத்த ஆசி இயேசுவின் மூலம் நிபந்தனை நல்ல சாட்சி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறவர்கள் ஏவப்படுகிறவர்கள் சாட்சி கொடுத்து இந்த அருமையான இந்த சகோதரி ரத்தன அவர்கள் நான் இந்த வாழ்க்கையிலே இந்த காலத்தில் அவர் நெருக்கடிகளை நல்ல செய்திகளை நினைவு கொஞ்சம் சாட்சி கொடுத்து கத்திரை மேம்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் சாட்சி கொடுக்குறவங்க சாட்சி கொடுக்கலாம் குடும்பத்திலே அவர்கள் தந்தனுடைய அருமையான ஒரு சகோதரர் அருமையான மனைவி கூட எனக்கு ரொம்ப ஒரு குணம் என்றால் நல்ல குணசாலியான ஒரு சகோதரர் குணசாலி குணம் குணசாலியான தெரியும் இப்போ யார் என்று அவர் விலைகள் முத்துக்களையும் விலை போடுற குணம் வேண்டும் குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து
கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுக்காக மக்களுக்காக குறைக்காத சொல்லவர்கள் போனோம் என்றால் நல்லா உபசரிக்கிறது அன்பு சொல்கிறது நல்லா அரவணைப்பனோட காரியங்களும் தோன்று. எனவே தேவையான ஆறு குழந்தைகளை பெற்று கஷ்டப்பட்டால் ஆண்டுகளை நட்புகளை அதிகமாக வளர்க்க பொறுமை வேண்டும், அன்பு வேண்டும், பார்க்க வேண்டும், காங்கிர சக்தி வேண்டும். அனைத்து குழந்தைகளும் இருந்து ஊழியக்காரர்களை மதிக்கிறது, ஊழியக்காரர்களை அரவணைக்கிறது, அவர்களை உருந்துவோம் செய்கிறது. அபிரகாமுடைய மனைவியாகிய நான்கு சாராள் விதமாக அபிரகாம் சரியாகப்படி கீழ்ப்படிந்து இருந்தபோதுதான் அபிரகாம் பேரே அவர் கழிக்க வந்தது. 90 வயசு கிழவிக்கு நீ போய் விதமாக என்ன செய்ய வேண்டும், மாபெருத்து செய்து ரொட்டி சுட்டு விதமான காரியங்களை வர வேண்டும் என்றால் இளம் தந்தை பிடித்துக் கொடுத்தார், சமைத்து கொண்டு வந்து தூவிடல் கொடுத்தார். எத்தனை வயசுல தெரியுமா, 90 வயசிலே விதமான காரியங்களை செய்தார்கள் என்றால் கீழ்ப்பிடித்தார்கள். எனவே இவ்வளவு காரியங்கள் ஒவ்வொரு நாள்கள் நம்மளுடைய கீழ்ப்படுகளை இருக்கிறது சொல்லுகிறேன். எனவே இதுவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து ஒரு காரியங்களை செய்யணும் சொல்லாத பிள்ளைகள் வளர்க்கப்பட்டது. இவ்வளவு கஷ்டமா இருப்பார், ஒரு குழந்தைகள் இருக்கிறது, ஆறு குழந்தைகள் இருக்கிறார், நாகரிகர்களோ ஆதரி கொள்வார், சந்திரனுக்கு சைக்கிள் கடை வச்சிருப்பார், ரொம்ப அருமையான கோபம் என்னன்னு கேட்டேன், ரொம்ப அமைதியா இருப்பார். நீங்க ஆட்டிகளும் ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, கடந்தபடியாக எப்படியாச்சும் வந்துடணும் இந்த முகத்துக்காக கடந்து வர எனக்கு அனுப்பி செய்திருக்காங்க நான் சாட்சி சொல்றேன். ஏன் கேட்டேன் என்றால் அவர்கள் விதமாக அந்த குடும்பமாக சாட்சியுள்ள குடும்பமாக இருந்ததுக்காக நான் சாட்சி சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாகவே விருந்தினர்களை உபசரிக்கிறது, விருந்தாளிகளை உபசரிக்கிறது, இந்த மாதிரி குணபாவங்கள் ஊழியக்காரர்களை கூடியாக கடப்படுத்துறது தான் ஒரு நல்ல குணம். எனவே அவர்கள் குணசாலியாக இருந்தார்கள் என்று சாட்சி சொல்கிறேன். அது சந்தர்ப்பம் விதமாக அமைதியாக இருப்பார், ரொம்ப அன்பான காரியங்களை ஏதோ ஒன்று உதவி செய்ய வேண்டும் என்றாலும் உதவியாக அவர்கள் செய்யாக மாட்டார்கள், ஊழியக்காரர்களுக்கு வகையாக இருப்பார். இவ்விதமாக அந்த சார்ந்த சகோதரி அவதிமாக இருந்தால் குழந்தைகள் வளர்த்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியானம் செய்ய வேண்டும். ஒரு குழந்தைய வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு பேர் ஒரு குழந்தை இருந்தால் என்னதான் பார்த்து படாபாடுபட்டு படாமல் என்னதான் செய்ய வேண்டும். ஸ்கூலுக்கு வேணும்னா அவங்க படுத பாட பார்த்தா வளர்ந்து ஆளாகி நீ வளர்ந்து மரமாகி கொடியாகி தலையான ஒரு படிச்சு படிக்கணும், அது வளர்ந்து மரமாகி வேலை வளர்ந்தேன். இவர்கள் என்ன பாடுபடுவார்கள் தெரியுமா, ஆறு பிள்ளைகள்னா அது பெரியதும் இதுபோல் தூக்கிக்குள்ள ஒரு பாஸ்கெட் படுவதில் அங்கேயும் ஒரு ஆள் பிள்ளை அவங்கெல்லாம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்ல சுவாமம் குணங்கள் பொறுமை பயங்கரமாக இருந்தால் தான் கொண்டு போக முடியாது. இவர் இந்த சகோதரிமான பிள்ளைகளை பெற்று அதாவது நாட்களை மக்களை பெற்ற மகராசி என்று சொல்வது போல மக்களை பெற்ற ஒரு மகராசியாக இருந்து வாழ்ந்து மறைந்தார்கள். எனவே தேவனாகிருந்த அவர்களை கொடுவதற்கு ஆசிரியப்பாராக இந்த மாதிரி குணங்கள் அதிகமாக கிடைக்கிறது மிகவும் கஷ்டம். எல்லாரும் குணங்களை நான் வளர வேண்டும் தான் சொல்லிக்கலாம், எல்லாருக்கும் இருந்துமா நான் வளர வேண்டும். இவ்விதமாக சமாதானத்தை தேவனாகிருந்த வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பரவகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக இயேசு சமாதானத்தை வைத்த குடும்பத்தில் வைக்கும் பொழுது அவர்கள் எத்தனை பயங்கரமான இந்த உலகம் கொடுக்கிற பரமான சமாதானம் சிற்றின்பால் கொஞ்ச நேரம் தான், ஆனால் ஆண்டவராய் தேவன் கொடுக்கிற சமாதானம் வழியாக அது எப்பொழுதும் உங்களுக்கு நாட்கள் தாங்கி கொண்டு இருக்கும். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு இருப்பார், சமாதானத்தின் தேவன் உங்களை வழி நடத்துவார், சமாதானத்தின் ஆறுதல் உண்டாகும், தேர்தல் உண்டாகும், பயப்படாதே கலந்தாதே என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமாதானம் பெருகும். என அந்த சமாதானத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை அதிகமான சமாதானத்தை நிரப்புவாராக. கடந்து கொண்டு அடையாளம் கலந்து கொள்ள வார்த்தைகள் சாத்தியோட எனக்கு செய்திருக்காங்க என் சாத்தியை முடித்து கொள்ளும். ஆமாம் தெரியாது. என்னுடைய தகப்பன் இறந்ததுக்கு
ஆயுதப்படுத்தணும், நாங்களும் கத்திரிக்காய் வரடிக்க ஆயுதப்படுத்தும்படியாக
ஆயுதப்படும் நாளில கர்த்தர் வரும்பொழுது எங்க அம்மா அந்த நேரத்தில் வருவாங்க அப்படின்னு நாங்கள் சந்திப்போம். ஒரு விசுவாச நம்பிக்கை எல்லாம் உண்டு. கர்த்தர் சோதனைகளுக்காக ஜெயம்பட்டு கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற யாவருக்கும் பத்து ஆண்டு விசுவாசிகள் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி அந்த சாட்சியம் சொல்லி முழுவதுமாய் எங்களோட சுகமாய் எங்களை பாதுகாத்து இந்த வேலையிலும் இந்த ஆராயங்களில் நாங்கள் வந்து இருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அம்மா இருந்த உடனே எங்களுக்கு மிகவும் துக்கமாய் காணப்பட்டது. அடியானுக்கு அருகில் யார் நிற்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. அந்த அளவுக்கு மகாபாபம் மகாபாரம் அப்படி அதிகமாக அடியான் பிரானாக காணப்பட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறமாக ஸ்டூடியோவில் இருந்தோம், நாங்கநேரில் இருந்தோம், நிறைய பேர் அடியான பார்க்கறதுக்காக இங்கே கடந்து வந்தார்கள். வந்து வரும்போது அவர்கள் சொன்ன சில காரியங்களை எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர்கள் கோமா ஸ்டேஜில் இருந்து 2 வருஷம் 3 வருஷம் என்று சொல்லி பாடுகள் பட்டு சித்திரவதை அனுபவித்து இறந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதன் மூலமாக என் தேவனுக்கு நான் கொடாரப்பு நின்று எடுத்துக்கொண்டேன். ஆகையினால் ஓரளவு எங்களுடைய துக்கத்தை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் காணப்பட கட்டாய சிறுத்தாமே எங்களுக்கு அனுக்கிரம் செய்தார். ஆகிய தேவனை துதிக்கிறேன், சொல்லிருக்கிறேன். ஒரு சிறிய சாட்சி முறை எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நான் வீட்டில் மூத்த மகன். ஆனால் குடும்பத்தை பற்றியுள்ள எந்த ஒரு சிந்தனையும் அடியானுக்கு இல்லாததாக காணப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால், மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். இங்கே பிள்ளைங்க அவ்வளோ பெரியமே ரொம்ப அன்பாக ரொம்ப செல்லமாக வளர்த்தார்கள். சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எந்த வித குறையும் இந்நாள் வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இன்று நான் கல்யாணம் முடித்து அதிகாக வந்தேனோ அன்றிலிருந்து தான் எனக்கு கஷ்டங்கள் தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுது எங்கள் அம்மாவை அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். எங்களை இப்படி எந்த துன்பம், அதாவது அப்பாவுக்கு கரெக்டாக ஒரு 15 வயசு இருக்கும்போது கூட எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்து போய்விட்டார்கள். அப்பொழுது 2 தங்கச்சிமார் எங்கள் அப்பாவுக்கு உண்டு. அந்த 2 தங்கச்சிமாரையும் இதே சைக்கிள் கடையில் இருந்து கட்டி கொடுத்து மறுபடியும் எங்களையும் வளர்த்து எங்கள் அப்பாமார்கள் ஒரு சிலர்களை பார்த்து அவர்கள் இந்த நாள் குழாய் கடந்து வந்திருக்கிறார்கள். அதை நினைத்து அடியான் அடிக்கடி வேதனைப்படுகிற காலங்கள் உண்டு. பொம்பளை பிள்ளை வேண்டுமென்று ஆசைப்பட்டு எனக்கு ஓரளவு வயசு இருக்கும் பொழுது ஸ்டீவன் 5வது உள்ள தம்பி பிறந்தான். அப்பொழுது எனக்கு நல்ல ஓரளவு வயசு இருக்கும். அப்பொழுது அவன் ஆம்பளையாக பிறந்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் ஏங்கி ஏங்கி அழுதார்கள். அப்பொழுது எனக்கு எதுவும் புரியாது. இருந்தாலும் ரொம்பையும் வருத்தப்பட்டு அழுதார்கள். மறுபடியுமாக ஜான் பிறந்தான். ஜான் பிறந்த போதும் ரொம்பையும் அழுதார்கள். இந்த டயத்தில் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் தேடுகிறது. இந்த வேதம் என் மரபுகள் ஜெயராக இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்னு சொல்லி தாவிர மக்கள் துக்கத்தை நீக்கும். உடைய துக்கம் ஆனந்த கழிப்பை மாறட்டும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். உடைய மக்களை ஆசீர்வதியும் உடைய மக்களை போசியும் படை போட்டும். இவருக்கு மரபுக்குரிய அனைத்து தேவைகளையும் சந்தித்து உடைய மக்கள் தன்னுடைய நினைவை மாற்றி அந்த இழப்பை அந்த மரணத்தை அந்த அன்றொரு தாயினுடைய அன்றொரு பேர் இழப்பை தாங்கி உடைய மக்கள் அதை அன்று தாங்கிக் கொள்ளவும் தொடர்ந்து தம்முடைய ஓட்டத்தை ஓடி பிடிக்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நம்பிக்கையும் விசுவாசையும் நம்முடைய பிள்ளைக்கு வேண்டிய அனைத்து தேவையுடையும் கர்த்தர் சந்தியும் குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடும். துக்கத்தின் கூட்டத்தை கர்த்தரை மட்டும் ஆறுதலாக நடத்தி தந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கலந்து கலந்து கொண்டு அனைவரையும் ஆசீர்வதியும் பாதிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைக்கு ஆர்வம்